ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டூ க்ளோவர். நானுங்க பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வெளியாக மிக முக்கியமான புதிய அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த திட்டத்தின் மூலம் பெண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 6000 வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மத்திய அரசோட திட்டத்தை பார்க்க போகிறோம். இந்த திட்டம் பார்த்திங்க அப்படின்னா மாத்ரு வந்தன யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம் மத்திய அரசுலேருந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த திட்டம் பார்த்திங்க அப்படின்னா கடந்த 2017 January 1st இது செயல்படுத்துகிறாங்க. ஸோ அப்படி ஒரு திட்டத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய மற்றும் மாநில அரசுகள் பெண்களை மையப்படுத்தி பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தி வருகிறது. தற்போது அந்த வரிசையில் கர்ப்பிணி பெண்களுக்கு உதவும் வகையில் மத்திய அரசு ஒரு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் வாயிலாக கருவுற்ற தாய்மார்களுக்கு 6000 உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. கர்ப்பிணி பெண்கள் ஊட்டச்சத்து குறைபாடு இன்றி நல்ல உணவுகளை உட்கொள்ளும் நோக்கிலும் மருத்துவ செலவுகளை சமாளிக்கவும் இந்த தொகை வழங்கப்பட்டு வருகிறது. 19 மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் இந்த திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெற https://wct.nic.in என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். தகுதியுள்ள பெண்களுக்கு உதவித்தொகையானது அவரவர் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசோட ஒரு ஸ்கீம் தான் இது, பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா அப்படிங்கிறது இந்த திட்டம். இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்பிணி மற்றும் தாய்மார்களுக்கு, அதாவது கருவுற்ற கர்ப்பிணி மற்றும் தாய்மார்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டம் வந்து செயல்படுத்துகிறாங்க. ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா கருவுற்ற பெண்களாக இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் முதல் தவணையை வந்து அவங்களுக்கு 3000 வந்து கொடுப்பாங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா 2000 கொடுப்பாங்க. ஸோ முதல் பெண் குழந்தையாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு கூடுதலாக ஒரு ஊக்கத்தொகையும் கொடுக்குறாங்க. ஸோ இரண்டாவதாக வந்து 6000 வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. இரண்டாவதும் பெண் குழந்தையாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ஃபுல் அமௌண்ட்டு வந்து சேரும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களோட ஊட்டச்சத்து குறைபாடு இன்றி நல்ல ஆரோக்கியமான உணவை உட்கொள்ளணும், அதுபோக மருத்துவ செலவை சமாளிக்கணும் அந்த பெண்கள் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாத்ரு வந்தன யோஜனா அப்படிங்கிறது நடைமுறையில் இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த திட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆல்ரெடி அங்கன்வாடி மையத்தில் ஸோ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஒரு இணையதளம் கொடுத்துருக்காங்க, https://wct.nic.in அப்படிங்கிற இணையதளம். ஸோ இந்த இணையதளத்தோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்திலேயே அந்த பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா அந்த பேஜுக்குள்ளே போயிடும். அது போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் RCH நம்பர் இது எல்லாமே கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கருவுற்ற தாய்மார்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தை வந்து நீங்கள் பயன்பெற்று பயனடைமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. முதலாக பார்த்தீங்க அப்படின்னா பெண் குழந்தையாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு ஊக்கத்தொகை இரண்டாவது குழந்தைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி நார்மலாக ஆண் குழந்தையாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு முதல் குழந்தைக்கு மட்டும் இந்த மாத்ரு வந்தன யோஜனா மூலம் 6000 கிடைக்கும். ஸோ பெண் குழந்தையாக இருந்ததுன்னா இரண்டாவது குழந்தைக்கும் 6000 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் உங்களுக்கு மட்டும் ஒரு உதவிகரமாக இல்லாமல் மற்றவங்களுக்கும் ஒரு உதவிகரமாக இருக்கணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.